श्रीमान्वेंकटनाथार्यः कविताहर्किककेसरी वेदान्ताचार्यवर्गो मे सन्निधत्तां सदा हृदि तस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानकनस्वरूपं विज्ञानविश्राणनभसदीक्षं तया निधिन्देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रये कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। पुरकल्वानुடைய अद्भुतமான वरदराज स्तोत्रத்திலே நாம் இன்னைக்கு 95வது श्लोकத்தை பார்க்க போகிறோம்। यदित्वभक्तोऽपि अगुणोऽपि निष्क्रियः निरुद्यमः निष्कृतदुष्कृतो न च लभेयपादो वरदस्फुटास्ततः क्षमादयाद्याः तव मङ्गलाः गुणाः। இந்த ஸ்தவத்துல பார்த்தோம்னா முதல்ல ஒரு ரீதியில போகும்। மலையை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணுவேன், தேவபெருமானுடைய குணங்களை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வரேன், இதெல்லாம் பண்ணிட்டு இந்த திவ்யமங்கல விக்கிரகத்துல ஈடுபட்டு அதுல ஒரு 50 ஸ்லோகத்தை சொல்லிட்டு அப்புறமா அவதார விசேஷங்கள்ல இப்படி எல்லாம் சொல்லிட்டு வருவார்। கடைசியில அந்த தேவபெருமானுடைய வாரத்துல சரணாகதி பண்றது, அந்த சரணாகதி பண்ண பிற்பாடு அந்த கைங்கரியத்தை அபேட்சிக்கிறது, தன்னுடைய அகிஞ்சன்யத்தை கட்டணும், தன்னுடைய இயலாமைய வெளிப்படுத்துறது। அந்த கார்பண்யம்னு சொல்லச்சே கிருப்பான ஜனக கிருப்பான விருத்தி என்று சொல்லுவார்கள்। கிருப்பான ஜனக விருத்தின்னு சொன்னோம்னா யாரிடத்துல இருந்து நாம் பலத்தை விரும்புகிறோமோ அவரிடத்துல அவருடைய கிருப்பையை உண்டு கொள்ளும்படியான நம்மளுடைய செயல், இயலாதவர்களுடைய செயல் இருக்க அது கிருப்பாஜனக கிருப்பான விருத்தின்னு சொல்லி சொல்றது। அந்த மாதிரி ஆழ்வான் ஒரு நைக்கான சந்தானத்தாலையும் தன்னிடத்துல இருக்கக்கூடிய ஒரு விசேஷங்களை காண்பிச்சு கொடுக்கும்। அதாவது தன்னிடத்துல ஒண்ணுமே இல்லை, தன் விஷயத்தை தேவைப்படுமாள் எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ற என்பதை ஒவ்வொரு ஸ்லோகத்தினாலும் காண்பிச்சு கொடுக்குறார்। இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு। यदित्वभक्तोऽपि अगुणोऽपि निष्क्रियः निरुद्धः निष्कृतो दुष्कृतो न च लभेय पादौ वरदस्फटास्ततः क्षमादयाद्यास्तव मङ्गलाः गुणाः। ஆழ்வார் ஸ்தோத்திரத்திலே பார்த்தோம்னா ஆழ்வார் முதல்ல எம்பெருமானுடைய வைபவத்தெல்லாம் சொல்லுவார், அப்புறமா தன்னுடைய ஒரு நைசான் சந்தானத்தை சொல்லுவார், எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணுவார்। அது எதை விரும்புகிறோ அதை பற்றி சீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம வரக்கூடிய ஒரு விசேஷத்தை அளந்தார் சாதிப்பார்। அப்புறமா தனக்கு அந்த பெருமாளை அடையிறதுக்கு தகுதி இருக்கா, திகதி மவிநீத்தம் நிர்தயம் மாமலட்சம் பரமபுருஷ யோகம்னு தன்னுடைய ஒரு நீச்சமான சுபாவத்தையும் எம்பெருமானுடைய ஒரு உத்கிருஷ்டமான ஒரு நிலையையும் இது ரெண்டையும் சொல்லனம் பண்ணி பார்த்தார்। இது ரெண்டையும் இதுக்கு எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணி பார்த்தேன்। அதுக்கப்புறமா கடைசியில் பார்த்தேன் பிரார்த்தனை பண்ணுவேர், கெஞ்சுவேர், எல்லாம் பண்ணுவேர்। கடைசியில் அந்த பெருமாளோட சண்டையும் போடுவேர்। ககோர யதபூத்வம் தாதுசோ வாயுதத்தை பிரணபயத்து தயாளோ தைத்தியஸ்ரீ கிருஷ்ணா அப்படிங்கிறார்। இப்போ நான் வந்து நீ ராமனாக அவதாரம் பண்ணச்சே, காக்காபுரம் சீதாப்புரம் அப்படின்னு இடத்துல அபச்சாரம் பட்ட மாதிரி நாய்தானே அபச்சாரப்பட்டிருக்கேன்னா, நீ கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணிருக்கச்சே, வந்து சிசுபாலன் அவதாரத்துல அந்த கிருஷ்ணாவதாரத்துல உன்னிடத்துல அபச்சாரப்பட்ட மாதிரி நாயதான அபச்சாரப்பட்டீங்கன்னா நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன், என்ன அங்கீகரிக்க கூடாதுன்னு சொல்றதுக்குன்னு சண்டையும் போட்டு கேட்கு। இதெல்லாம் போக கடைசியில அவர் சொல்லுவேர், எனக்காக நீ பண்ணாட்டா போற பிதாமகம் நாகம்னு இவ்வளோத்தையும் பிரதேச மதுரத்தை மசிந்தையத்வான்னு சொல்லி அழகு என்னை பத்தி நீ நினைக்காத, எங்க தாராவை பார்த்து சொல்லு, எனக்கு என்னுடைய ஆச்சாரியனை பார்த்து சொல்லு, அதை அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி சொல்லுவார்। இப்படிலாம் ஒரு பிரகாரமா அந்த ஒரு சம்வாத ரூபமாக இருக்கும் மாதிரி ஒரு அமைப்பு அந்த ஸ்லோகத்தினுடைய அவதாரிக்கைகளை பார்த்தோம்னா இருக்கும்। அதே மாதிரிதான் இந்த இடங்கள்லையும் பார்த்தோம்னா ஆழ்வானுடைய ஒரு நைச்சான சந்தானம், இந்த ஆழ்வான சேர்த்துக்கிறதுனால பெருமாளுக்கு என்ன லாபம் வரும்? அந்த பெருமாளுக்கு இவரை சேர்த்துக்காத போயிட்டே இருந்தாக்கா பெருமாளுக்கு என்ன குறை வந்துடும்? இது எல்லாத்தையும் யோசனை பண்றேன். ரொம்ப பொறுத்த சொல்றாரு, தேவ பெருமாளை பார்த்து சொல்றாரு, என்ன நீர் அங்கீகரிக்காத போயிட்டே இருந்தாக்கா நீர் பேரருளான்ற பேரு உமக்கு அது பேர் போயிடும், உமக்கு அந்த டைட்டில் இருக்காது உமக்கு. அந்த மாதிரி எல்லாம் தன்னால என்ன வரும்? தான் எனக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை, எனக்கு உயோபிஹந்த வசதி எதுவுமே பவித்ரி யாமியாவது துர்விஷ வித்துட்டு யாருமா சொல்லு சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாயத்துல சொல்றாரு. நான் எத்தனையோ வாட்டி நரக்கானுபவம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இப்போ மறுபடியும் எனக்கு நரக்கானுபவம் வருது நான் பண்ண தப்புக்கோசரம்னாக்க, அதனால எனக்கு ஒன்றும் கவலையே இல்லை. ஏன்னா எத்தனையோ வாட்டி அனுபவிச்சதுனால இன்னும் ஒரு முறை நான் அனுபவிச்சுட்டு போறேன் நான், அதனால எனக்கு என்ன பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. ஆனா இத்தனை முறை அனுபவிக்கிறதுக்கும் இப்படிக்கும் ஒரு வித்தியாசம் வருதுன்னு இருக்கு. இப்போ என்ன வித்தியாசம் வருதுன்னா, இத்தனை நாள் வரைக்கும் ஒரு திருவடியில் நான் சரணாகதி பண்ணலை, அந்த சரணாகதி பண்ணாததுனால நான் எனக்கு ஒரு நரக்கானுபவம் ஏற்பட்டதுன்னாக்கா அது சகஜம், அது ஏற்புடையது. இப்போ ஒரு திருவடியில் நான் சரணாகதி பண்ணிட்டேன், நான் சரணாகதி பண்ண பிற்பாடு மறுபடியும் எனக்கு அந்த நரக்கானுபவம்ன்றது ஏற்பட்டதுன்னாக்கா எனக்கு ஒன்றும் அதனால ஒன்றும் தோஷம் இல்லை. சமீக் பவிஷ்யத்தை சரணாகதானம் சம்ரட்சிதேதி விரதம் வரதத்துதின்னு ஒரு சரணாகத ரட்சகன்னு ஒரு பெரிய டைட்டில் போட்டுருக்கேன், அந்த டைட்டில் வேணா போயிடும், உனக்கு தான் கஷ்டமிட்டாரு எனக்கு ஒன்றும் இல்லை. இப்படி ஒரு வத்திரேக முகத்தினாலேயும் சில சமயங்கள்ல அன்மைய முகத்தாலேயும் பெருமாளோட ஒரு அனுகிரக வத்திரேகத்தை சொல்றதுன்றது இந்த ஆச்சாரியாளுக்கு இயல்பு. இந்த மாதிரி இந்த இடத்துல சொல்லச்சு, இதுக்கு முன்ன சொல்லுகிறார், ஸ்வே குருஹி ஸ்வயி சரிதேஹி ஸ்வேதனாபி பஜந்தியே த்வாம் ஸ்வயி பக்தி தோதவா கரேஷ தேஷாமபி தாவச்சீதயா தசாத்வகிதே சைவத்துமே பலம் நகம். கர்மயோகம் பண்ணுறவாளோ, ஞான யோகம் பண்ணுறவாளோ, பக்தி யோகம் பண்ணுறவாளோ, யார் இல்லை சரணாகதியே பண்ணுறாளோ, அவ எல்லாமே அந்தந்த நிவர்த்தி தர்மம்னு சொல்றது. இந்த சரணாகதியையும் பக்தி யோகத்தையும் நிவர்த்தி தர்மம்னு சொல்றது. அந்த நிவர்த்தி ஈடுபட பண்றதே உன்னுடைய கருணை தான். இல்லாட்டாக்க அவ அந்த நிவர்த்தி தர்மத்திலேயே ஈடுபட மாட்டா. அந்த சரணாகதியை பண்ணி வைக்கிறது ஒன்றும் நீதான். இப்போ எனக்கு பலமா இருக்கிறது உன்னுடைய கருணை மாத்திரம்தான். அந்த கருணையை நான் ஆசிரியக்கிறேன்னு பலருளாளன் தோடிகளில் பிரார்த்தனை பண்ற ஆழ்வான். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றேன்றது தான் பார்க்கணும். यदि स्वभक्तोपि अगुणोपि निष्क्रियः निरुद्यमः निष्कृतदुष्कृतो न च लभेयपादौ वरदस्फुटात् स्वतः क्षमादयाद्याः परमङ्गला गुणाः. நான் கணக்கு உன்னுடைய திருவடியில் சேர்ந்துட்டேன்னாக்கா, இல்லை எனக்கு கணக்கு உன்னுடைய திருவடி பிராப்தி, அந்த திருவடியை பண்ணும்படியான திருவடியை அடையும்படியான ஒரு நிலை கணக்கு கிடைச்சிடுத்துனாக்கா அப்ப என்ன வரும்? எனக்கு லாபமா உமக்கு லாபமானது பார்க்கணும். உம்முடைய குணங்கள், விசேஷமான குணங்கள், க்ஷமா தயா தியாக தவ மங்களா குணாக ஸ்புடாக பவிஷ்யதி அப்படின்னு உமக்கே எத்தனையோ குணங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அது எல்லா குணங்களும் மங்களமான குணங்கள். காம்பீரிய, ஔதாரிய, தைரிய, வாத்சல்ய, மாதுரிய, காம்பீரிய, இந்த மாதிரி சொல்லச்சு காரண்யம், இதெல்லாம் சொல்லச்சு. இது எத்தனையோ அசங்கேயம், எண்ணில் அடங்காத மங்கள குணங்கள்லாம். அந்த மங்கள குணங்கள் எல்லாவற்றுக்குமே ஒரு பிரகாசம் ஏற்படும் என்று சொல்றாரு. அது எப்படி பிரகாசம் என்னன்றத நாங்கள் பார்க்கணும். வேலை வரதா என்று அந்த தேவ பெருமாளை பார்க்க சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் கிட்ட கிட்ட போகச்சே பார்த்தா இன்னைக்கு 95 ஸ்லோகம் ஆயிடுறது. இன்னும் ஒரு 6 ஸ்லோகமோ 7 ஸ்லோகமோ தான் இருந்துருக்கு. தவம் முடிஞ்சுடுறதுன்னு எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு என்ன சொல்றது ஒரு குறையா இருந்துருக்கு. நாங்கள் எப்படி தேவைப்பெருமாளை அனுபவிக்க போறோம்? இப்படி இத்தனை நாளா தேவைப்பெருமாளை அழ்வானுடைய சீசத்தை கொண்டு ஏற்பட்ட பிரகாரம் வரப்ப 2 நாளாவது அனுபவிச்சுட்டு இருக்குமே, இது முந்தி போயிட்டு போறதுன்னு என் மனசுக்குள்ள எனக்கு ஒரு சிரமம் இருந்துருக்கு. ஏன்னா அதுவும் கடைசியில ஆழ்வான் கதறதை பார்த்தோம்னாக்கா இந்த ஆழ்வானுடைய வார்த்தைகளுக்கு நிகர் ஆழ்வானுடைய வார்த்தைகள் தான். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. வரதான்னு சொல்றேன் அந்த தேவப்பெருமாளை பார்த்து அபுத்தோபி அர்ஜுனோபி நிஷ்கிரியோபி நிருத்தியமோபி என்று வருத்தவசையா சொல்லிக்கிறேன். இப்போ நான் உன்னிடத்துல பக்தி வச்சிருக்கேன்னா அப்படின்னா இல்லை, அந்த மாதிரி பக்தியெல்லாம் ஒன்றும் பண்ணலை. நான் என்ன பக்தி யோகமாக பண்ணியிருக்கேன்? நான் ஒன்றும் பண்ணல. அது நகர்மனோசு நகாத்மவேத்தியமா சரணாரவிந்தேன்னு அளந்தார் சாதிச்ச மாதிரி அதை அப்படியே இங்கு கொண்டு வரைகிறவர். நோற்ற நோந்துலேன் நுண் அறிவிலேன்னு சொல்லி ஆழ்வார் சாதிச்சதெல்லாம் இங்கே கொண்டு வரைகிறவர். அகையால நான் என்னன்னா பண்ணியிருக்கேனா அப்படின்னு அபக்தோபி பக்தி சூன்யனாக நான் இருந்துருக்கேன்னு அர்த்தம். நான் ஒரு சமயத்திலையும் பக்தி பக்தின்னா என்ன, திரும்ப தேவப்பெருமாள் என்ன கை கூப்பிடுறதோ திரும்ப தேவப்பெருமாளை பற்றி சொல்லிட்டு இருக்கிறதோ இது போய் ஒரு பக்தி என்ன, எப்போ பார்த்தாலும் தேவப்பெருமாளை நினைச்சுட்டு இருக்கணும், அந்த தேவப்பெருமாளுடைய குணங்களும் நினைச்சுட்டு இருக்கணும், அந்த தேவப்பெருமாளுடைய சேவை, அந்த தேவப்பெருமாளை பற்றி நினைக்காத போயிட்டு போனா அன்றைய தினம் வீடுன்னு நினைக்கணும். என் முகூர்த்தன் கடம் வாபி வாகுதேவோ நச்சிந்தியதே என்ன சொல்லி சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு ஈடுபாடு வரணும் பெருமாளிடத்துல, அதுதான் பக்தி. அந்த மாதிரி பக்தி எங்கிட்ட இருக்கான்னு கேட்டா ஆழ்வான் சாதிக்கிற வார்த்தை இது. அது நாம சொல்லல, அவர் சொன்னா நாமெல்லாம் எந்த மூலைக்குன்னு பாக்குறோம். அபக்தோபின்னு சொல்ற பக்தி சூன்யனாக இருந்தாலும் கூட அர்த்தம். அப்போ இதுக்கு இன்னொரு அர்த்தம், பக்தி யோகம் பண்ணாதவனாக இருந்தாலும் என்ன அர்த்தம். அபக்தோபி அகுணோபின்னு அர்த்தத்தை சொல்ற. அகுணோபின்னா குணம் இல்லாதவனாக இருந்திருக்கான். என்ன குணம்? ஞான யோகத்தை சொல்ற. பக்தி யோகம் பண்றது அந்த பக்தி யோகத்துக்கு சாதகமாக இருக்கக்கூடியது, அந்த பக்தி யோகம் பண்றதுக்கு ஒரு துணையாக இருக்கக்கூடிய ஞான யோகம், சத்விஷயமான ஜானம், பகவத் விஷயமான ஜானம், சாட்சாத்கார துல்லியமான ஜானம். அப்படியே பெருமாளை நேர தைல தாராவது அது சின்ன துடுக்கு சந்தானம்னு சொல்லுவாள். அந்த ரீதியில அந்த பெருமாளை நேர பார்த்தாக்க எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஏற்படுமோ அப்படிப்பட்ட அனுபவம் ஏற்படுற துல்லியமான ஞானம் இருக்கு. அந்த ஞானம் தான் ஞான யோகம்னு சொல்றது. அந்த மாதிரிலாம் ஒன்றும் நான் என்னிடத்துல ஒரு ஞானமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அகுணகான்றதுக்கு இன்னொரு பிரகாரமாகவும் அர்த்தம் சொல்லுவாங்க. என்ன மாதிரி அர்த்தம் சொன்னோம்னா, குணம்னா எது குணம்ன்றது பார்க்கணும். தயா சர்வபூதேஷு சாந்தி அனுசூயா சௌச்சம் அனாயாசா மங்களம் அகார்பண்யம் அஸ்பிருகா என்று கௌதம சூத்திரத்துல எட்டு குணங்கள் ஆத்ம குணங்கள்னு சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த ஆத்ம தயா சர்வபூதேஷு சாந்தி அனசூயா சௌச்சம் அனாயாசா மங்களம் அகார்பண்யம் அஸ்பிருக, ஒன்னுலையும் ஒரு ஆசை இல்லாத இருக்கிறது. இது வேணும் அது வேணும்னு ஆசை இல்லாத இருந்துருக்கிறது. பகவத் வத்திரிக்க விஷயத்துல ஐக்கியமான புருஷார்த்தங்கள் என்ன பாம்பு ஆகியல்ல. இப்படி எல்லாம் எல்லாம் சர்வபூர்த்த தய சாந்தி பொறுமையாக இருந்துருக்கிறது. அது குற்றமில்லாத இடத்துல குற்றத்தை பார்க்கறது, அந்த குற்றத்தையே பார்க்குற புத்தியாக இருந்துருக்கிறது. பரிசுத்தமாக இருந்துருக்கிறது. பெருமா ரொம்ப வேதனைப்படாது இருந்துருக்கிறது. இப்படிலாம் நல்ல செய்ய நினைக்கிறது. இதெல்லாம் ஆத்ம குணங்கள்னு சொல்றோம். அந்த மாதிரி இதெல்லாம் இப்படிப்பட்ட ஆத்ம குணங்களா இருந்தாருனாக்கா நல்ல விவேக்கியாகவும் நன்னாவும் இருந்துருப்பான். இப்படிப்பட்ட ஆத்ம குணத்தோடு இருக்கிறதுன்னு சொல்லச்சு அந்த ஆத்ம குணங்கள் ஏதானா என்னிடத்துல இருந்துருக்கான்னாக்கா அகுணோக்கி நான் ஒன்றும் அப்படிப்பட்ட ஆத்ம குணத்தை உடையவனாக நான் இல்லை என்ன சொல்லி சொல்றேன். எதிர்பக்தோபி அகுணோபி என்ன சொல்லி சொன்னார். நிஷ்கிரியோபி அப்படின்னா கிரியன்றது இருக்க செயல்பாடு. செயல்பாடுன்னு சொல்லச்சு என்ன, கர்மயோகம் தான் கிரியையாக சொல்றார். இந்த கர்மயோகம் பண்ணது அனதிதந்த பலம். கர்மயோகம் கர்மயோகம்னா என்னது, ஏதோ புதுசா ஏதோ ஒன்றும் இல்லை, நம்ம நிச்சயமா பண்ற காரியம்தான். அந்த பண்ற காரியத்தை வரைக்கும் சுமை சுத்திட்டே சமய காரியத்தையும் அப்படின்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னு சொல்ல வேண்டியது சொப்பித்தே சமயம் காரியத்தவான்னு சொல்ல வேண்டியது. இப்படி நம்ம பண்ற காரியத்தை ஏதோ பெருமாள் நமக்கு பண்ணி வைக்கிறேன் ஆகையெல்லாம் நம்ம பண்றோம். பெருமாள் பண்ணி வச்சு பின்னு இதனால வரக்கூடிய பலத்தையும் பெருமாளுக்கே சமர்ப்பிக்கிறது. நாம இந்த கர்மயோகம் பண்றதுனால இதை அனுஷ்டிக்கிறதுனால வரக்கூடிய பலத்துக்கு நாமும் நம்மளை சேரணும்னு நினைச்சிக்காத இந்த பலத்தையும் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறது இருந்துருக்கு. இது கர்மயோகம் தானே. இது ஆகையில நாம் பண்றோன்ற புத்தி இல்லாமல் நமக்கு வர்றது பலன்றது புத்தி இல்லாமல் அந்த ஆஜ்ஞா நிஜ்ஞா கைங்கரியங்களை செய்யறது தான் கர்மயோகம்னு சொல்லப்படுகிறது. நான் அந்த மாதிரி பண்றேன்னா அதுவும் எனக்கு தெரியல. நிஷ்கிரியோபி பின்னர் நிருத்தியமோபி என்ன அடுத்தது சொல்றார். நிருத்தியமாக என்ன சொன்னான்னா இதுல சரணாகதி சரணாகதியினுடைய அங்கங்கள் அந்த ஆணுகோல்ய சங்கல்பம் பிராட்டிகோல்ய வர்த்தனம் இதெல்லாம் இருந்துருக்கேன். இதுல எல்லாம் ஒரு தீர்க்கமான ஒரு ஞானம் இல்லை எனக்கு. அனுகூலம் பெருமாளுக்கு அனுகூலமா இருக்கிறேன்னு சங்கல்பம் பண்ணிக்கிறேன். இங்க வார்த்தையே அங்க சங்கல்பம் தான் சொல்லியிருக்கேன். அனுகூல்யம்னு சொல்லி வார்த்தையை சொல்லலை அந்த இடத்துல. ஏன்னா பக்தி பிரபத்திக்கு அங்கம் சொல்லிச்சு அனுகூல்ய சங்கல்பம் தான் சொல்லி அனுகூலமா இருக்கிறேன்னு சங்கல்பிச்சுக்கிறது அது அங்கம். நீ அனுகூலமா இருக்கிறியா இல்லையான்றது அதப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டு வேணும். ஏன்னா இந்த சரணாங்கதி பண்ணாலும் அந்த சரணாங்கத்தியினுடைய விசேஷத்தினால நீ மகாவிஷ்ணத்தோடு இருந்தோம்னாக்கா நம்ம கண்டிப்பா பெருமாளுக்கு அனுகூலமாக தான் இருக்கும். பெருமாளுக்கு பிரதிகூலமாக அவருடைய அபிமதத்துக்கு எண்ணங்களுக்கு எதிர்மறையாக எப்பவுமே நாம நடந்துக்க மாட்டோம். இது அடுத்த விஷயம். அது நிருத்தியமோபி என்ன சொன்னதுனால இந்த ஆணுகூல்ய சங்கல்பாதிகள்லாம் எதுவுமே இல்லாதவனாக நான் இருந்துருக்கேன்னு அர்த்தம். எப்படி அகுணகா நிருத்தியமாக என்ன சொல்லி சொல்றார். நிருத்தம் அப்படின்றதுக்கு என்னன்னா இந்த வரதா வரதா வாசல்ல நிருத்தியமோபின்னு சொல்லிச்சு நான் ஒண்ணுமே பண்ணல. எல்லாம் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால எல்லாம் நடந்துருக்கு. இந்த ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால நடக்கிறது இருக்கச்சே ஆச்சாரியன் தான் எல்லாத்தையும் எனக்கு பண்ணி வைக்கிறாருன்னு அந்த புத்தி. நாம என்னவே ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்ற. சுவாமி தேசிகன் ஞாச திலக்கத்துல ஒரு விஷயத்தை சாதிக்கிறார். அந்தோ நந்த கிரகண வசிகா யாதி கங்கேஷ் சொல்லி சொல்ற. அந்த அனந்த கிரகண வசிகா இப்போ பெருமாள் விஷயத்துல வர ஏதாவது பிரபத்தி பெருமாளை அடையிறதுக்கு உண்டான ஒரு செயலை செய்யறதுக்கு பக்தியோகாதிகள் பண்றதுக்கு நமக்கு ஞானம் சக்தி இதெல்லாம் வேணும். இது ஞானம் இல்லாட்டானாலும் சக்தி இல்லைன்னாட்டாலும் நம்மளால இதை பண்ண முடியாது. ஆகையால இந்த ஞான சக்தி இல்லாததுனால ரெண்டுமே இல்லாதையும் போயிடும். இதுக்கெல்லாம் சில விஷயத்தை சொல்லுகின்ற ஆச்சாரியால் அந்த ஞானம் இல்லை அந்தகா அனந்த கிரகணவசகா யாசி பங்கூர் நௌகா குஹரன் நிகிதகா இப்படிலாம் சொல்ற. அந்த ஞானம் இல்லாதவன் ஒரு குருடனா இருந்துருக்கிறவன் இன்னொருத்தனுடைய கையை பிடிச்சிட்டு போனா ஞானம் இருக்கிறவனுடைய கையை பிடிச்சிட்டு போனாக்கா அவன் போய் சேர்ந்துருவான். எங்க போனோமோ அங்க போய் சேர்ந்துருவான் குருடனுக்கு. அதே மாதிரி பங்குகு இங்க சக்தி இல்லாதவனை எடுத்துக்கொண்டது. இவர் நொண்டியாவில் இருந்தான்னாக்கா இந்த நொண்டியா இருக்கனால ஆற கடக்க முடியாது. அதுக்கு பால் அதுல உட்காட்டி வச்சுட்டோமான்னாக்கா நவுகா குஹரன் நிகிதகான்னு அந்த படகுள்ள உட்காந்து வச்சுட்டாக்கா படகு தாண்டத்தை இவனும் தாண்டிடுவான். இது ரெண்டு பேரும் ஞானம் சக்தி ரெண்டு பேரும் ஒன்று ஒன்றும் இல்லாததான் இருக்கிறவாளா இருந்துருக்கா. நான் இன்னொரு விஷயம் பார்க்கணும் ரெண்டுமே இல்லாதவனா இருந்துருக்கவன். எனக்கு இந்த ரெண்டுமே இல்லாதவனா இருந்துருக்கிறவன் யாருன்றத பார்க்க போனா ஒரு ராஜசேவை பண்றவன் ஒருத்தன் அவனுடைய குழந்தை அந்த குழந்தைக்கு ராஜபோகம் வரதான் அதனமா நினச்சிக்கோங்களேன். ராஜாவுக்கு தலையை பண்றவன்னு வச்சுக்கோமே. அந்த ராஜாவுக்கு தலையை பண்றவன் ராஜாவுக்கு என்ன வேணுமோ அந்த இது நம்மள மாதிரி இல்லை நிச்சயமாகவே விசேஷமான தலையை பண்றான். அதோட மாற்றம் இல்லை நிச்சயம் பட்சணங்கள்லாம் பண்றான். ராஜா எவ்வளவு சாப்பிடும் எந்த வஸ்துவை எத்தனை கேட்பான் என்றதெல்லாம் தெரியாது. நாங்கள் எல்லாம் ராஜாவுக்கு தலையை பண்றவா நிறைய தான் பண்ணி வைப்பான். அவள் எவ்வளவு சாப்பிட்றான்றது தெரியும். அதுதான் சாப்பிடுவாங்க தவிர இதை ராத்திரி வச்சுலாம் சாப்பிட மாட்டார். அப்பப்போ புதுசாதான் பண்ணி சாப்பிடுவார். அப்போ அந்த வேலைக்கு சாப்பிட்டது ராஜாவுக்கு சாப்பிட்டது போக மீண்டுதுன்னாக்கா அது ஆற்றுக்கு எடுத்தும் வரும். ஆற்றுக்கு எடுத்தும் வந்தாக்கா குழந்தை இருக்கும். அந்த குழந்தைக்கு ராஜபோகத்தில் ராஜாவுக்கு பண்ண தலைகையை அந்த குழம்பு அந்த பட்சணங்கள் அதெல்லாம் அந்த குழந்தை சாப்பிடும். ஆனா அந்த ராஜாவை பார்த்ததே கிடையாது, அந்த ராஜாவை பார்த்தது கிடையாது, ராஜாவை பத்தி ஒன்றும் அதுக்காக ஒரு பிரயாசப்பட்டது கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படி இருந்தாலும் ராஜபௌத்தத்தை அது அடையிறது எதனாலன்னாக்க அந்த ஆச்சாரியன் அந்த ராஜாவனிடத்துல ஆசிரியத்திருக்கிறதுனால, ஆச்சாரியன் ஆசிரியக்கிறதுனால இது வந்திருக்குன்னு சொல்லி சொல்றோம். அந்த மாதிரி எனக்கு எதனா ஒரு பலன் வரணும்னாக்க நான் எதனா ஒரு காரியம் பண்ணிருக்கேனா என்ன பார்க்கணும். நான் ஒரு காரியமும் பண்ணாத இருந்துருக்கேன்னு நான் என்ன நினைச்சு நினைச்சு பார்க்கறேன். எதனா இப்பேற்பட்ட ஒரு பகவத் கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு பாக்கியம் வரத்துக்கு நான் எதனா காரியம் பண்ணிருக்கேனான்னு நான் எண்ணி பார்க்கறேன். எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி பண்ண மாதிரியே தெரியல. அது கேவலம் ஆகையில தான் சொல்றேன். தன்னை பற்றி சொல்லிக்கச்சே நிருத்தியமோப்பின்னு நான் எதுவுமே பண்ணாதவனாக இருந்திருக்கேன். அனுகூல சங்கல்பம் தான் பண்ணிண்டா சரணாகிதி பண்ணாச்சு. நான் அப்புறமா அனுகூலமா நடந்துட்டேனான்னா எனக்கு தெரியல, நான் அந்த மாதிரி நான் நடந்ததுதான் தெரியல. அந்த மாதிரி இருந்தாலும் கூட நிருத்தியமோப்பி நான் நிஷ்கிருத துஷ்கிருத்தோப்பி அப்படின்னா துஷ்கிருதங்களுக்கு நிஷ்கிருதி பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். நாம பண்ண பாபங்களுக்கு பிராயஷ்சித்தம் பண்றது, நாம் பண்ண பாபங்களுக்கு பிராயஷ்சித்தம் பண்றதுன்னாக்க எவ்வளவு பாபம் பண்ணிருக்கிறது எவ்வளவு பிராயஷ்சித்தம் பண்றது. ஏதோ ஒன்னு ரெண்டு பாபம் பண்ணிருந்தோம்னா அதுக்கு பிராயஷ்சித்தம் பண்ணிருக்கலாம், பண்ண முடியும், இல்ல அனுபவிக்கவாது அனுபவிக்கலாம். அப்படி இல்லாத நான் பாட்டுக்கு மேல மேல தப்பே பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு மேல மேல அப்ப அந்த பாப்பங்களுக்கு எல்லாம் பிராயசித்தம் பண்றதுன்னா எங்கேருந்து முடிய போறது? அயல ஒண்ணுமே பிராயசித்தமே பண்ணல. நிஷ்கிருத துஷ்கிருத்தோப்பிச்சான் எது கொச்சன நிஷ்கிருதி பவதி சாப்பி தோஷம் இல்லாண்டு இன்னைய தினத்துல எதனா ஒரு தப்பு பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டதுக்கு கூட ஒரு பிராயசித்தம் பண்ணிக்கிறோம்னாக்கா அந்த பிராயசித்தத்துல ஒரு தப்பு பண்றோம், அது அந்த பிராயசித்தத்துக்கு ஒரு பிராயசித்தம் பண்ணிக்கிறதா எந்த கர்மாவையும் சரியா பண்ண முடியலையே. இப்படிப்பட்ட ஒரு நிலையில நான் இருந்துட்டேன். அனுபவித்தும் அகௌகம் நாளம் ஆகாமி காலகா பிரசமித்தும் அசேஷம் நிஷ்கிரியாபிகி நசக்கியம்னு சொல்ற. அனுபவித்தும் அகௌகம் நாளம் ஆகாமி காலகான்னு என்னுடைய ஆயுசுல இந்த பாபங்களை அனுபவிச்சே போக்கெடுத்துருவோம்னு சொன்னமானாக்க எனக்கு எத்தனை வயசு 100 வயசு இருந்தா கூட என்னுடைய பாபங்கள்லாம் மொத்தத்தையும் அனுபவிச்சு போக்கடிக்க முடியாத நிலையில நான் இருந்துருக்கேன்னு அர்த்தம். அனுபவித்து மக்கள் நாளும் ஆகாமி காலம் சரி பிராயசித்தமானா பண்ணிக்குமா அப்படின்னா எத்தனைக்கு இந்த ஒன்றுத்துக்கு பிராயசித்தம்னா இன்னொரு பாப்பம் வருது எத்தனைக்கு நான் பிராயசித்தம் பண்ணி அந்த அதெல்லாம் நிஷ்கிரியாபிகி நசக்கியம் அப்படின்னா பிராயசித்தம் பண்ணி அது இங்க ஆழ்வார் இது சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அப்ப பெருமாளுடைய தய ஒண்ணுதான், தயாதேவி தான் நம்மளை அனுபவிக்கவும் இல்லாமல் பிராயசித்தமும் பண்ணாமல் அவள் திருவடியில் சரணாகிதி பண்ணோன்ற ஒன்னே ஒன்ன வச்சுட்டு நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாம் அவள் போக்கடிக்கிறான்னு சொல்லி சொன்னார். இங்க ஆழ்வான் வெட்ட வெளிச்சமா சொல்லிடுற, நான் பண்ண பாப்பங்களுக்கு பிராயசித்தமோ அனுபவமோ எதுவும் எனக்கு ஏற்படல. அப்போ நான் நிஷ்கிருத துஷ்கிருத்தோப்பிச்ச இப்படி இருந்தாலும் கூட சொல்லி சொல்ற. இது பெருமாளுடைய ஒரு இப்படி இருந்தாலும் கூட பெருமாள் என்ன ஏத்து நான் என்ன பண்றேன் அந்த தேவ பெருமாள் திருவடி வாரத்துல சரணாகதி பண்றேன். ஒரு விதமான குணமும் இல்லாமல் விசேஷமும் இல்லாமல் அது குணம் இல்லாத போனா போயிட்டு போறது விபரீத ஆச்சரணம், எதிர்மறையான ஒரு நடைமுறை. இப்படி நான் அந்த தேவ பெருமாள் திருவடியில விடுறேன். அப்ப பார்த்தா அந்த தேவ பெருமாள் திருவடி என்னென்ன பண்ண முடியும்? அது பெருமாள் அந்த தேவ பெருமாள் இப்படிப்பட்ட அவருடைய ஒரு திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய ஒரு ஈர்ப்பு எங்க போனாலும் அவருடைய திவ்யமங்கல விக்கிரகம் இருந்துட்டு நம்மள அப்படியே பிடிச்சி இழுக்கிறது. ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே இன்று நிகழ் தோறுழல்வோம் காண்பது தோழண்ணல் கண்ணத்தையூரர் கடலினை கீழ் பூண்டவன் பாளன் ராமானுசன். இந்த எம்பெருமானார் சொல்ற எம்பெருமானார் தேவபெருமாள் திருவிடிவாரத்துல இருந்த காலம் குறைஞ்ச காலம்தான். ஆனா அவருடைய மனசுல எப்பவுமே தேவபெருமாள் தான் இருந்திருக்காரு. பாண்டவதோள் அண்ணல் தன்னத்தியூரர் கடலினை கீழ் பூண்டவன் வாழன். அவன் ரங்கநாதனோடு இருந்தார், மேலக்கோட்டையில வரைச்சு அங்க செல்லப்பிள்ளையோட இருந்தார். இன்னும் கேட்டா செல்லப்பிள்ளை இவர் கூட்டா வந்தேர், அவர் ஆய்ச்சிட்டு வந்தவர். அப்படிலாம் அவ்வளவு இதுவா இருந்தாலும் கூட அவர் மனசுல இருக்கிறவர் யாருன்னா தென்னத்தியூரர் கழுனை கீழ் பூண்டவன் வாழன்னு தன்னை சொல்லிக்கிறது தான் அவருக்கு பெருமையா நினைச்சுக்கிறாரா. நான் தேவபெருமாளுடைய தாசன்னு சொல்லிக்கிறது தான் அவர் பெருமையா நினைச்சுக்கிறாராம் ராமானுஜன். நான் சொல்றேன் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் ஒரு பக்தியோகம் பண்ணல, கர்மயோகம் பண்ணல, ஞானயோகம் பண்ணல, ஆணுக்குள்ள சங்கல்பம் பிரார்த்திக்குள்ளதெல்லாம் இதெல்லாம் சம்பூர்ணமா நான் பண்ணிருக்கேன்னா நான் நடந்துருக்கேனான்னு கேட்டேன்னா எனக்கு அது தெரியல. சரி, எனக்கு தெரிஞ்சு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டோம்னாக்க ஒரே ஒரு விஷயம், நான் எத்தனையோ பாப்பம் பண்ணிருக்கேன், பாப்பம் பண்ணதுக்கு எல்லாம் பிராயஷ்சித்தமான பண்ணிருக்கேனான்னு கேட்டோம்னா பண்ணதான் எனக்கு ஞாபகம் வரல. அப்படி ஒண்ணுமே பண்ணாதவனா இருந்துருக்கேன். ஆனா என்னிடத்துல ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா அகம் தவ பாதோ லபேய எதித்து, நான் கணக்கு உங்களுடைய திருவடியை கணக்கு அடைவேன்னாக்க அதை காட்டில எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். எப்ப பார்த்தாலும் என்னால தேவபெருமாள் தான் நினைச்சுட்டு இருக்க முடியாது. அந்த தேவபெருமாள் திருவடி எனக்கு வேணும்னு பிரார்த்திக்கிறேன். நான் அந்த திருவடியை எனக்கு கொடுத்துட்டே இருந்தாக்கா அந்த தேவபெருமாள் திருவடி கொடுக்கறதா என்ன அர்த்தம்? அந்த தேவபெருமாளுடைய அனுகிரகம் எனக்கு இருந்திருக்குனாக்கா ஒண்ணுமே வேண்டாம். அப்போ சரி, அந்த தேவபெருமாளுடைய திருவடியினுடைய அதாவது திருவடி எனக்கு கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இதனால யாருக்கு லாபம்? எனக்கு லாபமா பெருமாளுக்கு லாபமா அப்படின்னா எனக்கு ஒரு லாபம் இல்லை, அந்த தேவபெருமாளுக்கு தான் லாபமா. அவருக்கு என்ன லாபம் வேண்டியிருக்கு? நாம தான் நல்ல கத்திக்கு போகிறோம், அவருக்கு கைங்கரியம் பண்ண போறோம் என்ன சொன்னா ஆஹா அதெல்லாம் இல்லை. क्षमा गुणाद्याः तव मंगला गुणाः स्फुटाः ततः ततः எனக்கு கணக்கு உம்முடைய திருவடி கணக்கு கிடைச்சிருக்கோம்னாக்கா நீர் என்னை அடைக்கலமாக ஏற்றுக்கொண்டீரே ஆனால் என்ன அர்த்தம்? இது திருவடி கிடைக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? நான் பெருமாளிடத்துல சரணாகதி பண்றேன், அந்த சரணாகதி பண்ணுவானா அந்த சரணாகதியினால ரட்சிய வஸ்துவா அவர் ஏற்றுக்கணும். என்ன கணக்கு தேவைப்படுறவங்க ஏற்றுன்னு தேர்னாக்கா எனக்கு ஒன்றும் பெரிய விசேஷம் ஒன்றும் இல்லை, அந்த தேவைப்படுறவங்களுக்கு தான் விசேஷமா. அவருக்கு என்ன விசேஷம்னா க்ஷமாதயாத்யாஹா தவ மங்களா குணாஹா ஸ்புடாஹா, அந்த தேவைப்படுறவங்களுக்கே இருக்கக்கூடிய சில குணங்கள், விசேஷமான குணங்கள். அவர் என்ன குணங்கள்? க்ஷமாதயாத்யாஹா, க்ஷமான்றது பொறுத்துக்கிறது, அந்த பொறுத்துக்கிறதுன்றது அந்த தேவபெருமானுக்கு தான் இருக்கு. க்ஷமாதயாத்யாஹா தவ மங்களா குணாஹா, தய சர்வபூத தய, அந்த 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 குணங்களுக்கெல்லாம் வெளிப்பாடு ஏற்படும். பொறுத்துக்கிறதுனாக்க இவ்வளோ ஒரு தப்பு பண்றானே அந்த தப்பு பண்றவனையும் பொறுத்துக்கிறதுன்னு அர்த்தம். க்ஷமையா பிருத்திவி சமஹான்னு சொல்லி சொல்றாரு, பூமிக்கு சமமாக இருந்ததுக்கு. ஏன்னா க்ஷமானே பேரு டெமோக்ராட்டிக். நம்ம மொத்த பேரும் இந்த பூமி மேல இருந்து நிச்சய நாம் தப்பை தவிர வேற ஒன்றும் பண்றதில்லை, தப்பை பண்ணிட்டே இருந்துருக்கோம். இப்படிப்பட்ட பாப்பிகளையும் அவள் தாங்கியிருக்காள், அவளை காட்டிலும் பெருமைசாலி வேற யாரும் இருக்க முடியும். ஆக எல்லாரும் சொல்றார். இப்போ இந்த பெருமாள் க்ஷமையா பிருத்திவி சமஹான்னு சொல்றார், அந்த தேவப்பெருமாள் பிருத்திவிக்கு சமமாக பூமிக்கு சமமாக இருந்திருக்கார், இன்னும் பூமி பிராட்டியும் மேல இருந்திருக்கார். இவ்வளவு பாப்பம் பண்றவனையும் என்னையும் பொறுத்துண்டு எனக்கு அந்த தேவபெருமாள் அனுகிரகம் பண்றேன்னா நீ என்னுடைய ரட்சிய வத்துவாகிற அடைக்கலமாக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டேன்னாக்கா அப்போதான் அந்த தேவபெருமாளுடைய க்ஷமா குணத்துக்கு வெளிப்பாடு ஏற்படுறது. எத்தனையோ மகான்கள் தேசிகன் மாதிரி இருக்கவாள்லாம் அவன் பத்துனா இது பண்ணா வரலாம், ஒவ்வொரு அப்பொழுது இல்லாதவாளாக இருந்துருக்கா. நான் அப்படிலாம் இல்லை, நான் அதி நீச்சனாக இருந்துருக்கேன், நான் என்ன பாப்பம் பண்ணிருக்கேன், பாப்பம் பண்ணின ஒரு பாப்பத்துக்கும் நான் பிராயச்சித்தம் நான் பண்ணிக்கல. அப்படி இருந்துருக்கிற என்ன ஏற்றுக்கிறது தான் அவருக்கு விசேஷம். நீசன் வானவர் கண்பன் என்றால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு நீசனேன் நிறைவன் தமிழேன் என்கண் பாசம் வைத்த பரஞ்சடர் சோதிக்கேன் நித்தியதுரிகள்லாம் வந்து கோபப்படிருக்கா செலுத்திட்டு இருக்கா அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்றதுனாக்கா அது ஒன்றும் பெரிய விசேஷம் இல்லை. அதிநீக்கனாக இருந்துருக்கிற எனக்கு அனுகிரகம் பண்றாரு இந்த திருவேங்கட மலையில எழுந்துள்ள இருந்துருக்காரு. அதுதான் ஜோதிஷு பரஞ்சடர் ஜோதிஷுன்னு சொல்லி சொல்றோம். அந்த மாதிரி அதிநீச்சனாக இருந்துருக்கிற எனக்கு அனுகிரகம் பண்றேன்றதுனால அந்த தேவப்பெருமாளுடைய க்ஷமா குணத்துக்கு இந்த க்ஷமா குணத்துக்கு ஒரு வெளிப்பாடு எல்லாம் அந்த தேவப்பெருமாள் மாதிரி இந்த வாசல்யத்தோட பொறுத்துக்கிறவர் வேற யாருமே கிடையாதுன்னு எண்ணும்படியான ஒரு நிலை ஏற்படும். ஆனா எனக்கு பார்த்தோம்னா எப்ப பார்த்தாலும் ஒரு பயமா தான் இருந்துருக்கு. தேவப்பெருமாள் நிச்சயம் நிச்சயம் தான் தெரிவிக்கிறோம். காண்தகதோடண்ணல் தன்னத்தையூரர் கழனினுக்கு உண்டவன் பாளன். இந்த தேவப்பெருமாளுடைய அந்த தோல் அழகே அழகுதான். ஒரு கம்பீரம், அந்த நெருக்கித்த மார்பம், அப்படி பெருமாள் அப்படி பார்க்கணும், அதை சேவிக்கணும். அப்படி பார்த்தோம்னா அந்த காம்பீரியம் மீதி இடங்கள்லாம் வர்றது கஷ்டம்தான். அந்த மாதிரி ஒரு அப்படியே பார்ப்போம். அப்போ நம்ம போய் அங்கே நிந்தமானா, அவர் எதிர போய் நிந்தமானா நமக்கெல்லாம் ஒரு பயமா இருக்கும். கூவி கூசி குறுகி போய் நிற்போம். நம்ம அந்த இடத்துல போய் ஒரு கம்பீரமான ஒரு தெய்வங்களை வைக்கிறதோட அப்படி திரும்பி நம்மளை பார்க்குறாருன்னு தோணும். அப்படி பார்க்க செய்ய இவ்வளோ தப்பையும் பண்ணிட்டு என் எதிரையும் வந்து நிற்கிற இடான்னு சொல்ற மாதிரி கேட்குற மாதிரி இருக்கும் நமக்கு. அப்படி ஒரு அந்த பெருமாளுடைய ஒரு திருமேனி. அப்போ அவர் எதிர போய் நிற்கிறதுக்கு அந்த துணிவை கொடுத்தது யாரு? அவர் தான். அப்போ இவ்வளவு தப்பும் பண்ணினாலும் என் எதிர வந்து நிற்கிற நம்மள அதாவது ரக்ஷ வஸ்துவா தன்னால காப்பாற்றப்பட வேண்டிய வஸ்துன்னு ஏத்துக்கிறான்னாக்கா அவருக்கு எவ்வளவு பொறுமை இருக்குன்றத நாம பார்ப்போம். அந்த தேவபெருமானுடைய பொறுமைக்கு பிரகாசம் வர்றது என்னாலதான், என்ன அவர் அடைக்கலமாக ஏத்துக்கிறது, அதாவது ரக்ஷ வஸ்துவாக ஏத்துக்கிறதுனாலதான் அப்படின்ற க்ஷமா தயாத்யாக தயன்ற ஒரு குணம் உலகத்துல எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். தயன்னுக்க அதுல எத்தனையோ இது இருக்கு. நாம என்ன சொல்றோம்னாக்க அனுதிஷ்ட ஸ்வப்பிரயோஜனாந்த பிரபுத்த நிராகரண இச்சா. இது பாஷ்யம், அதாவது கத்தியத்துக்கு ரகசிய ரட்சையில சுவாமி தேசிகன் தயைக்கு டெஃபினேஷன் சொல்றார், காருண்யத்துக்கு டெஃபினேஷன் சொல்றார். அனுதிஷ்ட ஸ்வப்பிரயோஜனாந்தர பரதுக்க நிராகரண இச்சா. அதெல்லாம் கஷ்டப்படுறத அந்த கஷ்டத்தை போக்கடிக்கணும்னு நினைக்கிற எண்ணம் இருந்துருக்கு, அதுதான் இச்சை. அதுலயும் அனுதிஷ்ட ஸ்வப்பிரயோஜனம் தர அவனுக்கு அந்த கஷ்டத்தை போக்கடிக்கிறதுனால தனக்கு எதனா ஒரு லாபமோ என்று கேட்டா தனக்கு எந்த விதமான ஒரு பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காமல் பிறருடைய கஷ்டத்தை போக்கடிக்கிறதுன்றது இருக்கு, அதுதான் தயன்னு சுவாமி சாதிக்கிறார். அப்பேற்பட்ட தேவபெருமாள் அந்த பேரருளாளனாக ஆகும் தன்மை இருந்துருக்க அதனுடைய வெளிப்பாடு எனக்கு அனுகிரகம் பண்றதுனால ஏற்படுறதுன்னு சொல்லி சொல்ற. அப்போ இதனால லாபம் யாருக்கு? தேவப்பெருமாளுக்கு தான். என்ன காட்டலாம்னு ஆழ்வான் சாதிக்கிற. அப்பவும் நாமளும் இதுல சொல்லியிருக்கிறது எல்லாம் அவருக்கு இல்லை, நமக்கு தான். ஆனா நமக்கு வேற ஒரு புகழும் கிடையாது. அந்த தேவப்பெருமாள் திருடிவாரம் ஒண்ணுதான் இருந்துருக்கு. அந்த தேவப்பெருமாள் திருடி வாரத்துல கருணாங்கதி பண்ணி அந்த தேவப்பெருமாள் அங்கீகரிச்சுட்டாருனாக்க அவருக்கு க்ஷமையும் தயையும் இருக்கு. நம்மளை காட்டிலும் பாக்கியசாலியா வேற யாரும் ஆக மாட்டோம். அதையே நாம் அந்த தேவப்பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.